இன்றைய காலகட்டத்தில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதாவது நம்ம ஒரு படிக்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை ஆர்டர் பண்ணணும், வாங்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி இன்டர்நெட்டை தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு நாட்டு மக்களுக்கு மட்டும் இந்த www.com அப்படிங்கிற விஷயமே கிடையாது. அதாவது இந்த உலகத்தில் நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டை அவங்க இதுவரை யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது என்ன நாடு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அதிகமான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க என் சேனலுக்கு தொடர்ச்சியாக பார்த்துக்குவாங்க. அதாவது வடகொரியா அப்படின்னு ஒரு நாடு இருக்குன்னு தெரியும், அதாவது நார்த் கொரியான்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன பையன் தான், அதாவது என்னை விட ஒரு 4 வயசு பெரியவராக இருப்பார். அவர் அந்த நாட்டை ஆள்றாரு. அவங்க அப்பாவுக்கு அப்புறம் பவர் இருக்கார். அவர் நேம் சொன்னாலே பயங்கரமாக இருக்கும். கிம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் அவ்வளோ வெளியில் வரமாட்டார், அவங்க ஒய்ஃபுக்கு அவ்வளோ வெளியில் வரமாட்டாங்க. ஸோ என்ன நடக்குது அந்த நாட்டில் அப்படின்னு இந்த உலகத்துக்கே தெரியாது. அந்த நாட்டில் வந்து இன்டர்நெட்டு அப்படின்னு மட்டும் கிடையாது, ஈவன் ஒரு நியூஸே இருந்தாலுமே கொரியன் சென்ட்ரல் நியூஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறது மட்டும்தான், அங்கே இருக்கிற மீடியாவே வந்து டிவியில் சொல்லுவாங்க, பப்ளிஷ் பண்ணுவாங்க, நியூஸாக வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இது மட்டும் கிடையாது, இந்த உலகத்திலே வந்து ஒரு 5 கண்ட்ரி பத்திரிகை சுதந்திரமே இல்லாத நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த 5 கண்ட்ரியில் வந்து கண்டிப்பாக வடகொரியா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாட்டில் வந்து இன்டர்நெட் எல்லாராலையுமே யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது சாதாரண பொதுமக்களால் யூஸ் பண்ண முடியாது, அவங்களுக்குலாம் அலோட் கிடையாது, ரெஸ்ட்ரிக் பண்ணப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஹை அஃபிஷியல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ஒரு சில யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், ரெஃபரன்ஸ்க்கு படிச்சிக்கலாம், அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் சொல்கிறாங்க. அந்த நாட்டுக்குன்னு ஒரு இன்ட்ரானெட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது என்ன இன்ட்ரானெட்னு கேட்காதிங்க, நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது நம்ம ஒரு காலேஜில் படிச்சிருப்போம், ஒரு கம்ப்யூட்டர் லேப் ஒன்று இருக்கும், அந்த லேபில் ஒரு 30 சிஸ்டம் இருக்கும், அந்த 30 சிஸ்டத்துக்கு ஒரு அட்மின் சிஸ்டம் இருக்கும், அந்த அட்மின் சிஸ்டமில் வந்து ஒரு பிபிடி போடுவாங்க, அந்த பிபிடி வந்து அந்த 30 சிஸ்டம்லே நம்ம போய் காப்பி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்சஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஒட்டுமொத்த நாடுமே அந்த மாதிரி ஒரு இன்ட்ரானெட்டில் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய நேம் வந்து குவாங் யங் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனுடைய இன்ட்ரானெட் நேம். அதுவும் இல்லாமல் 2014 வந்து அவங்க வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டேப்லெட் வந்து அந்த நாடு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஒரு கம்பெனி மூலமா. அதுவும் வந்து அப்படியே கொடுத்துருக்கலாம் அவங்க. அதுலேயும் நிறையா வந்து செக் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இன்பில்டாக ஒரு சர்வ்லைன் சிஸ்டம் ஒன்று வைக்கிறாங்க, கண்ட்ரோல்ஸ் வைக்கிறாங்க. அதாவது நம்ம என்னென்ன ஆப்பெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சர்வருக்கு அனுப்பிச்சிருக்கலாம். யார் யாருக்கு என்னென்ன மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படிங்கிறது எடுத்து அனுப்பிச்சிருமா? நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க, உடனே சிரிப்பீங்க, அரப்பாவீங்களா, இது எதிராக ஒரு டேப், இது எதிராக ஒரு மெசேஜ் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. என்னென்ன ப்ரௌசிங் பண்ணுறோம் எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த இன்டர்நெட் ரெஸ்ட்ரிக் பண்ணப்பட்டதில் வந்து மிலிட்ரின்னு தப்பிக்கல, மிலிட்ரியில் இருக்கிறவங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் பிஸ்னஸ் ஓரியன்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த நாட்டோட மக்கள் தொகை பார்த்தோம்னா சுமார் 2.6 கோடி மக்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு பர்சனலாக தோணுது, ஏன் வந்து அவங்க இதெல்லாம் ரெஸ்ட்ரிக் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மக்கள் இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மேபி வந்து அவங்க வந்து அரசாங்கத்துக்கு எதிராக குறித்திடலாம், இல்லை வந்து அதிபருக்கு எதிராக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால வந்து அவங்க பர்சனல் செக்யூரிட்டிக்காக மக்கள் தெரியாமல் எப்படியே இருந்தாலும் நமக்கு நல்லது அப்படிங்கிறதுனால கூட அவர் அதெல்லாம் ரெஸ்ட்ரிக் பண்ணி வச்சிருக்கலாம் நான் நினைக்கிறேன். வாழ்க்கையில் கண்டிப்பாக வடகொரியா போகிற ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே என்னென்ன விஷயம் இருக்குன்னு நான் கண்டிப்பாக எல்லா வீடியோலையும் சொல்வேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிக்க தர்ஷனெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.